மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு வருகிற 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டும் பிரதமர் மோடி அன்றைய தினம் மதுரை சென்னை இடையே அதிநவீன தேஜஸ் ரயில் போக்குவரத்தையும் தொடங்கி வைக்கிறார். சபரிமலைக்கு பெண்கள் சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் இன்று ஹிந்து அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. 60க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் உடைக்கப்பட்டன. காஷ்மீரில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களிலும் கடுமையான குளிர் வாட்டி வதைக்கிறது. அமெரிக்காவில் துப்பாக்கியை தவறுதலாக அழுத்தியதில் குண்டு பாய்ந்து நண்பன் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசுக்கு பயந்து சிறுவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ராட்டினத்தில் சிக்கிய 8 பேரும் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மேலும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மாலை மலர் நியூஸ் ஆப்பை ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ஸிலிருந்து இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.